விவாபு பெல்த் இன்சூரன்ஸில் ஒரு பாலிசி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போ என்ன ஒரு பாலிசி பர்ச்சேஸ் பண்ண மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அசன். ஸோ அந்த டைமில் கோவிட்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. நான் வந்து ரொம்ப ஒரு நடுத்தரமான ஒரு ஏர்னிங்ஸில் தான் இருந்தேன். ஸோ கோவிட்டில் ஹாஸ்டலோடைய பில்லுலாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாகவே இருந்தது. பாலிசி ரீஎஷ்யூர்னு ஒரு பாலிசி வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியாக அதை நான் எடுத்துக்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் கோவிட் வந்தது. ஒரு 10 நாளோடைய ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அந்த சுச்சுவேஷனில் யாருக்கும் வேலையும் இல்லை. 5 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது இல்லாமல் யோசிச்சு பாருங்கள், ஒரு 5 லட்சம் ரூபா அப்படின்னா நான் ஒரு 3 வருஷம் வேலைக்கே போகணும். அந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிவாபு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்ததுனால எனக்கு இல்லை. ஸோ நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் நிவாபுபா ரீஎஷூர் ப்ராடக்ட் வந்து எடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஸோ அவங்களும் ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்தாங்க. அதர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் கொடுக்குறாங்க, பட் ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இது என்னுடைய கிளைம் வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. கிளைம் லேட்டுனாவே எல்லாத்துக்கும் பக்கு பக்குன்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? ஆனால் இந்த கம்பெனியில் கிளைம் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஓகே சார். என்னுடைய பேர் மணி. சேலம். என்னுடைய பேர் மணி, நான் சேலத்தில் இருக்கேன்.